ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன கான்செப்ட் பார்க்க போகிறோம்னா ஐபி அட்ரஸ் ப்ளஸ் மேக் அட்ரஸ். ஓகேங்களா? இது ரெண்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஓகே, பார்க்கலாமா? ஓகே ஓகே. மேக் அட்ரஸ் மீடியா அக்சஸ் கண்ட்ரோல் சொல்கிறாங்க. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பர்மனண்ட் அட்ரஸ்ன்னு சொல்கிறாங்க. இது எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் சிஸ்டத்தை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக. உங்கள் சிஸ்டத்தை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளாக சொல்ல போனால், உங்களுடைய லொக்கேஷன் தெரியும், ஆனால் உங்களுடைய எந்த சிஸ்டம் கண்டுபிடிக்கிறதுக்காக அதுக்கு தான் மேக் அட்ரஸ் தேவை, யூஸ் ஆகுது. ஓகேங்களா? இப்போது அதனுடைய பிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 48 பிட்ஸு. ஓகேங்களா? இது வந்து டெசிமல் எக்ஸா டெசிமல் இருக்கும்னு சொல்கிறாங்க. எக்ஸா டெசிமல்னா தெரியும், எக்ஸா டெசிமல்னா தெரியும். எக்ஸா டெசிமல்னா 9க்கு மேலே போனால் அது ஏபிசின்னு சொல்லுவாங்க. டெசிமல்னா தெரியும், அது 1, 2, 3ன்ட்டு தெரியும். ஓகேங்களா? இட் இஸ் இதை வந்து ஃபிசிக்கல் அட்ரஸ் சொல்கிறாங்க, அந்த ஹார்ட்வேர் அட்ரஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இது வந்து யூனிக் ஐடி. ஓகேங்களா? யூனிக் ஐடின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் எத்தனை சிஸ்டம் இருந்தாலும் அதுக்கு அதனுடைய மேக் அட்ரஸ் இன்னொரு சிஸ்டத்தோடைய மேக் அட்ரஸாக இருக்காது. அந்த ஒரு சிஸ்டத்துக்கு மட்டும்தான் அந்த மேக் அட்ரஸ் செட் ஆகுமே தவிர, வேறு எந்த மேக் அட்ரஸுக்கும் அந்த அதே மேக் அட்ரஸ் இருக்காது. சேம் ஐபி, சேம் மேக் அட்ரஸ் எந்த ஒரு சிஸ்டத்துக்கும் இருக்காது. சரிங்களா? அதனால தான் அது யூனிக் ஐடின்னு சொல்கிறாங்க. ஓகே, எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா, இதுதான் அந்த மேக் அட்ரஸ். ஓகேங்களா? இது வந்து மொத்தம் 48 பிட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இது வந்து 24 24ஆக பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு 24 பார்த்தீங்கன்னா வெண்டார் ஐடின்னு சொல்லுவாங்க. இப்போது எக்ஸாம்பிளாக வெண்டார்னால் எந்த கம்பெனி தயாரிக்கிறாங்களோ அது வந்து அதை தான் வந்து இந்த வெண்டார் சொல்கிறாங்க. சப்போஸ் இந்த நம்ம வச்சுருக்க ஈத்தர்நெட் போர்ட்டு, ஓகேங்களா, அது வந்து சப்போஸ் டீலிங் தயாரிக்கிறாங்கன்னா அவங்களுடைய வெண்டார் ஐடி தான் இந்த ஃபஸ்ட்டு 24 பிட்டு. கீழே இருக்கிற 24 வந்து ஸ்பெசிஃபிக், இது வந்து ஒவ்வொரு சிஸ்டத்துக்கும் மாறும். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளாக சொல்ல போனால், நான் ஒரு ரெண்டு பேர் வச்சுருக்காங்க டீலிங்க, இது வச்சுருக்காங்க, ஈத்தர்நெட் போர்ட் வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கிங்களேன். இது வந்து வெண்டார் ஐடி, இது சேமாக தான் இருக்கும் மேலே இருக்கிறது. கீழே இருக்கிறது ஸ்பெசிஃபிக் ஐடி. ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளாக சொல்ல போனால், ஒவ்வொரு ஊருக்கும் டெலிஃபோன் நம்பருடைய முன்னாடி போடுற நம்பர் இருக்கும் பார்த்தீங்களா, முன்னாடி போடுற கோட் நம்பர் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த அதை தான் வந்து அது சேமாக தான் இருக்கும். ஆனால் ஒவ்வொருத்தவங்களுடைய மொபைல், அது ஒவ்வொருத்தவங்களுடைய ஃபோன் நம்பர், வீட்டு ஃபோன் நம்பர் மாறும். ஓகேங்களா? கோட் நம்பர் சேமாக தான் இருக்கும், ஆனால் வீட்டு நம்பர் மாறும்ல, அது மாதிரி தான். வெண்டார் ஐடின்றது அந்த டீலிங் கம்பெனியோட வெண்டார் ஐடினா அது எல்லாருக்கும் சேமாக தான் இருக்கும். அதனுடைய அந்த ஒரு நம்பர் மட்டும், அந்த செகண்டு வரக்கூடிய 24 போர்ட்டுடைய நம்பர் மட்டும் மாறும். ஓகேங்களா? ஓகே, இப்போ மேக் அட்ரஸ் பார்க்கலாம். மேக் அட்ரஸ் பார்த்தாச்சு. ஓகே, மேக் அட்ரஸில் பார்த்தீங்கன்னா இன்னும் சொல்ல போனோன்னா, இதில் வந்து என்ன சொல்லலாம்னா, இதை வந்து எப்படி பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா, கெட் மேக்னு அடிங்க. எக்ஸாம்பிளாக உங்களுடைய சிஸ்டத்துலேயே போனீங்கன்னா ஸ்டார்ட் ஆறு. ஓகேங்களா? சிஎம்டி கெட் மேக் அடிச்சிங்கன்னா உங்கள் சிஸ்டத்துடைய மேக் அட்ரஸ் வரும். ஓகேங்களா? இப்படி தான் பார்க்கணும் மேக் அட்ரஸை. இதை பற்றி வேறு எதாவது சொல்லணும், இது வந்து சிம்பிளாக சொல்லணும்னா, இது வந்து யூனிக் ஐடி. ஓகேங்களா? எந்த எத்தனை சிஸ்டம் இருந்தாலும் ஒரே மேக் அட்ரஸ் தான் இருக்குமே தவிர, அந்த மேக் அட்ரஸ் வந்து வேறு எந்த ஒரு சிஸ்டத்துக்கும் செட் ஆகாது, இருக்காது. செட் ஆகாதுன்னு சொல்ல, இருக்காது, எந்த ஒரு மிஷின்லையும் இருக்காது. சேம் மேக் அட்ரஸ் ஐபி அட்ரஸ் கூட வேறு ஒரு, இப்போது நம்ம இந்த ஒரு லோக்கல் ஏரியா நெட்ஒர்க்கில் வச்சுருக்கோன்னா அந்த ஐபியை இன்னொரு லோக்கல் ஏரியாவில் ஐபியில் கூட, லோக்கல் ஏரியாவில் கூட அந்த ஐபி கொடுத்துக்கலாம். ஆனால் மேக் அட்ரஸ் அப்படி கொடுக்க முடியாது. ஓகே, நம்ம இப்போ ஐபி பார்த்துருவோம். ஐபினா வந்து இன்டர்நெட் ப்ரோட்டோக்கால் சொல்கிறாங்க. இது எதுனான்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது, IPv4 IPv6. ஓகேங்களா? ஐபி இன்டர்நெட் ப்ரோட்டோக்கால் 4, இன்டர்நெட் ப்ரோட்டோக்கால் 6ன்னு ரெண்டு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா, இதில் நம்ம IPv4 பார்க்க போகிறோம். IPv4 பார்த்தீங்கன்னா 32 பிட்டு. ஓகேங்களா? 32 பிட்டு. ஓகேங்களா? 32 பிட்ஸு. ஓகேங்களா? ஆனால் அது ஒரு, இப்போது சொல்ல போனால் வச்சிங்களேன், 32ன்றது வந்து அது, ஓகேங்களா, இந்த 32 பிட்டை வந்து எப்படி பிரிச்சுருக்காங்கன்னா 4 4ஆக பிரிச்சுருக்காங்க. இருங்க ஒரே நிமிஷம். நல்லா பார்த்துக்குங்க, மொத்தம் 32 பிட்டுன்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இதை 8 8ஆக பிரிச்சு, இது வந்து 8 8ஆக பிரிச்சுருக்காங்க. ஓகேங்களா? 8 ப்ளஸ்ஸு
எயிட் ப்ளஸ்ஸு எயிட் ப்ளஸ்ஸு எயிட் ஓகேங்களா, 1632 வருதுங்களா. இதை எட்டு எட்டாக பிரிச்சுருக்காங்க ஓகேங்களா. இப்போது இந்த இந்த 32 நான் இப்போ உங்களுக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன்னா, இது வந்து நாலு ஆக்டல் சொல்லுவாங்க, ஆக்டல் இருங்க, அது எப்படின்னா இதை நாலாக பிரிச்சுருப்பாங்க IP4ல் ஓகேங்களா. இது வந்து என்னது 32 பிட்ஸ்னு சொல்லிட்டாங்க. இது வந்து லேண்ட் மேனில் ஒர்க் ஆகும் சொல்லிருக்காங்க. இதே இருக்குது பாருங்கள், இதுதான் வந்து ஸ்டார்ட் ஐபி, சாரி செட் ஒன், ஃபஸ்ட்டு ஐபி வந்து 00 இருக்கும், அதான் ஸ்டார்ட் ஐபி, லாஸ்ட் ஐபி வந்து 1111 முடியும். இப்போது ஒவ்வொன்றுலேயும் 8 8 0 இருக்கும் பாருங்களேன், 1 2 3 4 5 6 7 8 ஓகேங்களா. இது ஒரு 8, அதேமாரி 4 8 இருக்கும் ஓகேங்களா. 32 0 இதில் இருக்கும், எண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ஓகேவா. அதேமாரி 32 1 இருக்கும். அந்த அதுக்கு ரீசன் என்னன்றதை நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நோட் பேட் வந்துடுங்க, இங்கே பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு 8 சொல்லியிருக்கேனா, அப்போது 1 2 3 4 5 6 7 8 ஓகேங்களா, ப்ளஸ்ஸு அதேமாரி 8 ஓகேங்களா, ப்ளஸ்ஸு 1 2 3 4 5 6 7 8 ப்ளஸ்ஸு 1 2 3 4 5 6 7 8 ஓகேங்களா. இப்போது இது மாதிரி 8 8 பிரிச்சுருக்காங்க, ஏன்னா ஸ்டார்டிங் ஐபி வந்து 0.0.0.0 ஓகேங்களா. அந்த இந்த ஒரு ஜீரோவோடைய வேல்யூ தான் இந்த 8ம், ரெண்டாவது ஜீரோடைய வேல்யூ தான் இந்த ரெண்டாவது 8, மூணாவது ஜீரோடைய வேல்யூ தான் இந்த மூணாவது 8, இந்த நாலாவது ஜீரோடைய வேல்யூ தான் நான் இந்த நாலாவது 8. இதை தான் வந்து 4 ஆக்டல் சொல்கிறாங்க. அப்படியே இருங்க, 4 ஆக்டல்ன்றது இதே சொல்கிறாங்க பாருங்கள், இட் இஸ் ஏ 4 ஆக்டல். அந்த 4 ஆக்டல்ன்றது தான் இதை சொல்கிறாங்க ஓகேவா. இதை தான் 4 ஆக்டல் சொல்கிறாங்க ஓகே. இப்போது அந்த 4 ஆக்டல் ஓகேங்களா, ஸ்டார்டிங் ஐபி. எண்டிங் ஐபின்றது 255.255.255.255 ஓகேங்களா. இந்த 255ன்றதை என்னன்னு சொல்கிறோம் பாருங்கள், நீங்களே கண்டுபிடிங்க. இப்போது அது எல்லாத்துக்கும் 0 போடுறோம் ஓகேங்களா, இந்த எல்லாத்துக்கும் 1 போடுவோம். இது ஏன்றதை இப்போ சொல்கிறோம் பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 ஓகேங்களா. சூஸ் பண்ணிப்போம், டாட்டு ஏன்றதை நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போது சார் ஏன் சார் ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து 00 போட்டிருக்கீங்க, இதில் வந்து 4, அதேமாதிரி இதில் 8 0, இது 8 0, 8 0 8 0 போட்டிருக்கீங்க, லாஸ்ட்டு 255 அதேமாதிரி 4 2 255 போட்டிருக்கீங்க, நாலுத்துலேயும் 1 போட்டிருக்கீங்க. அதை எப்படின்றத இப்போ தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள். இப்போது நீங்கள் ஏற்கனவே வந்து இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் படிச்சிருக்கிறது வாய்ப்பு இருக்குது, சரி இருந்தால் நான் பரவாயில்ல சொல்கிறேன் கேட்டுக்குங்க, இது கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது 1 2 4 8 16 32 64 128 என்ன டபுள் டபுளாக போடுறாங்க, அதான் யோசிக்கிறீங்க. இப்போது 1 2 4 8 16 32 64 128ன்றிருக்குல்ல, இதை நம்ம ஆட் பண்ணணும் ஓகேங்களா. அதை ஆட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது எத்தனை 1 2 3 4 5 6 7 8 8 இருக்கா, இந்த 8 நம்பர் தான் இந்த 8 1. இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு என்ன வருதுன்ட்டு 255 வருதா ஓகேங்களா. அதேமாதிரி இதில் 8 இருக்கா, இது வந்து இந்த 8 இந்த இது இது ஃபுல்லாக 255 வருது ஆட் பண்ணால். அதேமாதிரி இதுக்கும் ரெண்டாவது இருக்கிற 8 1க்கும் இந்த 1 2 3 4 1 2 4 8 16 32 64 128, அதேமாரி தேர்டு அதுக்கும் அதே தான், ஃபோர்த்து அதே தான் ஓகேங்களா. இப்போது நான் சொன்னது பாதி பேர் புரிஞ்சிருக்கும் பிடிக்கும் புரியாமல் கூட இருக்கும், சரி ஓகே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஜஸ்ட்டு வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். இப்போது நெக்ஸ்ட்டு ஐபியை வந்து நெட்ஒர்க்கு ஹோஸ்ட்டுன்னு ரெண்டாக பிரிக்கிறாங்க ஓகேங்களா. நெட்ஒர்க் அட்ரஸ்னா என்ன, ஹோஸ்ட் அட்ரஸ்னா என்னன்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி கிளாஸ், இதில் வந்து ஐபியில் வந்து எத்தனை கிளாஸஸ் இருக்குன்னா 5 கிளாஸஸ் இருக்குது, கிளாஸ் ஏ பி சி டிஇ ஓகேங்களா, 5 கிளாஸஸ் இருக்குது.
இந்த கிளாஸஸில் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ரேஞ்ச் இருக்குது, ஓகேங்களா? ஏன் அந்த 255 சொன்னன்றதுனால சொன்னதுக்காக ஏன்றதை நான் இப்போ தெளிவாக சொல்கிறேன் பாருங்க. ஏன்னா ஸ்டார்டிங் அட்ரஸு 01, ஓகேங்க, 0 ப்ளஸ் எண்டிங் வந்து 255, ஆனால் யூஸ் பண்ணுறது 1லேருந்து 255 வரையும், ஓகேங்களா? அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், ஸ்டார்டிங் அட்ரஸ்ஸு ஏன் 255ன்றது அங்கே காட்டணும் பார்த்தீங்களா, அது ஏன்றதை இப்போ தெளிவாக பாருங்கள். இந்த எண்டிங் அட்ரஸ் என்னன்னு வருது 255, ஸ்டார்டிங் அட்ரஸ்ஸு 0, அதனால தான் இங்கே 0, ஓகேங்களா? இங்கே 111, 8181, அதாவது 4 8 32, ஓகேங்களா? 32 1 போட்டிருக்கேன், 32 0 போட்டிருக்கேன், 32 0 தான் இந்த ஸ்டார்டிங்கு, ஓகேங்களா? அதாவது அதுக்கு தான் அதை தான் சொல்ல வரேன். ஸ்டார்டிங் ஐபி வந்து 0, எண்டிங் ஐபி வந்து 255. அதை 5 கிளாஸாக பிரிச்சுருக்காங்க, ஓகேங்களா? கிளாஸ் ஏவில் பார்த்தீங்கன்னா 0லேருந்து 127 வரையும், ஆனால் 127 யூஸ் பண்ண மாட்டோம், 1லேருந்து 126 வரையும் தான் யூஸ் பண்ணுவோம், ஓகேங்களா? 0 யூஸ் பண்ண மாட்டோம், 127 யூஸ் பண்ண மாட்டோம். கிளாஸ் பியில் வந்து 128லேருந்து 191 வரையும், கிளாஸ் சியில் வந்து 192லேருந்து 223 வரையும், ஓகேங்களா? இது மூணு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம், கிளாஸ் டியும் இயும் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அது ஏன்றதை நம்ம சொல்கிறோம். ஒன்று வந்து ரிசர்ச் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க, இன்னும் வந்து ஆர்மி அதாவது செக்யூரிட்டி பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க, ஓகேங்களா? அதை நான் பின்னாடி சொல்கிறேன், ஓகேங்களா? இதை நோட் பண்ணிக்கங்க. ஓகே, நெக்ஸ்ட் போகலாமா? ஓகே, இங்கே பாருங்கள், சப்நெட்டிங். இது வந்து சப்நெட்டிங்கிறது பெரிய கான்செப்ட் நான் சொல்கிறேன், ஓகேங்களா? சப்நெட்டிங்னு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஓகே கைஸ், முன்னாடி நம்ம சிஸ்டத்தில் போட்டது உங்களுக்கு புரியலைன்னா இப்போ நல்லா பார்த்துக்குங்க. ஸ்டார்டிங் ஐபி நான் சொன்னேன், ஸ்டார்டிங் ஐபி 0, எண்டிங் ஐபி 255. சார் ஏன் சார் ஸ்டார்டிங் ஐபி 0, எண்டிங் ஐபி 255 சொல்கிறீங்க? இதை நம்ம முன்னாடி பார்த்தோம்ல, ஏ கிளாஸ் ஏவோட ஸ்டார்டிங் ஐபி 0, எண்டிங்கோட ஐபி 255, ஓகேங்களா? இது தான் நம்ம சொல்ல வரோம், ஓகேங்களா? இப்போ ஸ்டார்டிங் ஏவோட ஐபி நான் என்ன சொன்னேன், அது 4 ஆக்டலாக பிரிச்சிருப்பாங்க சொன்னேன்னா, 4 ஆக்டல்னால் 4 டாட் வச்சு பிரிச்சிருப்பாங்க, 1 2 3 4, ஓகேங்களா? இதுதான் வந்து 4 ஆக்டல் சொல்கிறாங்க, 1 2 3 4, ஓகேங்களா? 4 ஆக்டலாக பிரிச்சுருக்காங்க, இதை ஸ்டார்டிங் ஐபின்னு சொல்கிறாங்க. எண்டு வந்து என்னான்னு பார்த்தோன்னா 255.255.255.255, ஓகேங்களா? இப்போது நல்லா பார்த்துக்குங்க, ஸ்டார்டிங் ஐபி, இது வந்து எண்டிங் ஐபி. இந்த ஸ்டார்டிங் ஐபியில் இப்போது நீங்கள் வந்து இதுக்கு வந்து நீங்கள் இதுக்கு வந்து உங்களுக்கு நாலு இந்த நாலுத்துக்கும் வந்து ஐபி வந்து பிரித்து எழுத சொல்கிறேன்னா நீங்கள் எப்படி எழுதுவீங்கன்னா, நல்லா பார்த்துங்க, 0 0 0 0 6 7 8, ஓகேங்களா? அதேமாரி இதுக்கு 8, அதேமாரி இதுக்கு 8, இது வந்து இந்த 0க்கு, இது வந்து இந்த 0க்கு, இந்த 0க்கு இங்கே எழுதிப்போமா, 1 2 3 4 5 6 7 8. சார் எனக்கு இன்னும் புரியலையா, கவலையே படாதீங்க, நெக்ஸ்ட்டு சொல்கிறேன் பாருங்கள். இப்போது 255க்கு எழுதுங்க, அதேமாரி இந்த 255க்கு, ஓகேங்களா? 8ண்ணா 1 2 3 4 5 6 7 8. சார் இந்த 255க்கு 1 பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8, அதேமாரி மூணாவது 255க்கு 1 2 3 4 5 6 7 8, நாலாவது 255க்கு 1 2 3 4 5 6 7 8, ஓகேவா? சார் இங்கே ஸ்டார்டிங்கிறதுனால 0 போடுறீங்க, எண்டிங்கிறதுனால 1 போடுறீங்களா? அது கிடையாது, அதை நான் தெளிவாக இப்போ சொல்கிறேன். இங்கே பாருங்கள், அது எப்படின்னா இந்த ஐபியை இந்த ஃபஸ்ட்டு இந்த 8த்துக்கும் எழுதுகிறேன் பாருங்கள், இந்த 8 இதுக்கும் எப்படி எழுதுறேன்னா 1 2 4 8 16 24, ஓகேங்களா? சாரி 32 32 64 128, புரியுதா? புரியுதுங்களா? தெரியுதா? இப்போது எனக்கு வந்து 1 வேணும்னா 1க்கு 1 போட்டு மீதி எல்லாத்துக்கும் 0 போடுவேன். சார் எனக்கு 2 வேணும்னா 2க்கு 1 போட்டு மீதி எல்லாத்துக்கும் 0 போடுவேன். சார் இப்போ எனக்கு வந்து நீங்கள் ஓகே இது போட்டிங்க, 3 வேணும்னா இது 2த்துக்கு 1 போட்டு மீதி எல்லாத்துக்கும் 0 போடுவேன். சார் எனக்கு 10 வேணும்னா என்ன பண்ணுவோம், 8
டூவையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரும், 10 வரும். அதனால் அதுக்கு மட்டும் ஒன்று போட்டு மீதி எல்லாத்துக்கும் ஜீரோ போடுறேன். ஓகேவா சார்? எனக்கு வந்து 100 100னா என்ன போடுவோம்? 100னா 100னா என்ன பண்ணுவோம், 64 ஒன்று போடுவோம், நெக்ஸ்ட்டு 32 ஒன்று போடுவோம், நெக்ஸ்ட்டு 4 ஒன்று போடுவோம், மீதி எல்லாத்துக்கும் ஜீரோ போடுவோம். ஓகேங்களா சார்? இப்போ ஓகே, இது புரிஞ்சிச்சு. இது எதுக்கு சொல்ல வரீங்க, எதுக்கு சொல்ல வரேன்றதை நான் பின்னாடி சொல்கிறேன். இது உங்களுக்கு புரிஞ்சிச்சுல? ஓகேவா சார்? இப்போ வேறு ஏதாவது 16னா 16 ஒன்று போடுவோம், மீதி எல்லாத்துக்கும் ஜீரோ போடுவோம். இதை எல்லாத்துக்குமே ஒன்று போட்டு பாருங்களேன், அதை தான் 255 சொல்கிறோம். அப்போது இந்த 1லேருந்து 255 வரையும் எந்த நம்பருக்கு வேணால் இது மாதிரி போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போது கிளாஸ் ஏ, கிளாஸ் பி, கிளாஸ் சி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். கிளாஸ் ஏவுக்கு நான் சொன்னேன் 0லேருந்து 127 சொன்னோம், கிளாஸ் பிக்கு 128லேருந்து 191, கிளாஸ் சிக்கு வந்து 192லேருந்து 223 வரையும். ஓகேங்களா? இப்போது ஆனால் கிளாஸ் யூஸில் கிளாஸ் 1லேருந்து 126 வரையும் தான் யூஸ் பண்ணுவோம். 127ன்றது லூப் பேக் அட்ரஸ்னு சொல்லுவாங்க. 127ன்றது லூப் பேக் அட்ரஸ். ஓகேங்களா? லூப் பேக் அட்ரஸ்னால் நான் சொல்கிறேன், அது ஐபி இதாக அதுதான் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஒன்று தனியாக சொல்கிறேன் நான் உங்களுக்கு. சரி ஓகே. இப்போது எப்படி சார் வந்து கிளாஸ் ஏவா பிஆர் சிஆர் கண்டுபிடிக்கிறது? கிளாஸ் ஏவா பிஆர் சிஆர்னு கண்டுபிடிக்கிறது அந்த ஃபஸ்ட்டு ஐபியை வச்சு தான். ஓகேங்களா? இப்போது எக்ஸாம்பிளாக 1.0.0.1னா இது வந்து கிளாஸ் ஏ. ஏன்னா இதனுடைய ஸ்டார்டிங் எங்கே வருதுன்னா எந்த சீரீஸ்க்குள்ளே வருது, 1லேருந்து இந்த 126க்குள்ளே தான் வருது. ஓகேங்களா? பின்னாடி எதுவோ எந்த வேல்யூவாக இருந்தால் நமக்கு ப்ராப்ளம் இல்லை, பின்னாடி எந்த வேல்யூவாக இருந்தாலும் நமக்கு ப்ராப்ளம் இல்லை. ஃபஸ்ட்டு வேல்யூ எதுவோ அதை வச்சு தான் அது கிளாஸ் ஏவா பிஆ சிஆன்னு கண்டுபிடிப்போம், சிஆ டிஆ இஆன்னு கண்டுபிடிப்போம். ஆனால் நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே கிளாஸ் ஏபிசி மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண முடியும் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். சரி ஓகே, நான் இப்போ வந்து இன்னொரு ஐபி கொடுக்குறேன், அது நீங்கள் என்ன சொல்லுங்கள். இது கிளாஸ் ஏ, இது என்னது, இதுவும் கிளாஸ் ஏ. நமக்கு இந்த மூணுமே நமக்கு ப்ராப்ளம் இல்லை. இந்த ஃபஸ்ட்டு வரக்கூடிய வேல்யூ அந்த நம்பரை வச்சு தான் இது கிளாஸ் ஏவா பிஆ சிஆ டிஆ இஆன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓகேவா? இதை இப்போ இந்த இந்த இது சொல்கிறேன்ல, இப்போது இதே 127 கொடுத்தனா உங்கள் சிஸ்டத்தில் கொடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எரர் வரும். ஓகேங்க? இது வந்து லூப் பேக் அட்ரஸ், இது நீங்கள் யூஸ் பண்ண முடியாதுன்ட்டு. ஓகேங்களா? சரி ஓகே. இது வந்து உங்களுக்கு என்ன, ஓகே, ஐபி வச்சு நீங்கள் எந்த கிளாஸ் ஏவா பிஆ சிஆன்னு கண்டுபிடிக்க தெரிஞ்சிச்சா? இதில் எதாவது டவுட்ஸ்னா கேளுங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது நெட்ஒர்க் அட்ரஸ்னா என்ன, ஹோஸ்ட் அட்ரஸ்னா என்ன. நெட்ஒர்க் அட்ரஸ்னால் எத்தனை ஒரு இதில் வந்து ஒரு நெட்ஒர்க்கில் எத்தனை, சாரி, ஒரு ஐபி இதில் வந்து எத்தனை நெட்ஒர்க் அட்ரஸ் இருக்குது, எத்தனை ஹோஸ்ட் அட்ரஸ் இருக்குன்ட்டு கண்டுபிடிக்கிறது. ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எத்தனை நெட், அதாவது நம்பர் ஆஃப் நெட்ஒர்க்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நெட்ஒர்க் அட்ரஸ், நம்பர் ஆஃப் ஹோஸ்ட்டு, நம்பர் ஆஃப் சிஸ்டம், அதாவது எத்தனை சிஸ்டம்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஹோஸ்ட் அட்ரஸ் யூஸ் பண்ணுறாங்க. நம்பர் ஆஃப் நெட்ஒர்க்ஸ்னால் எதை சார் சொல்கிறீங்கன்னா, இப்போது இப்போது டிஃப்ரெண்ட் நெட்ஒர்க் யூஸ் பண்ணுறேன்னா அது ஒவ்வொன்றுத்துக்கும் கிளாஸ் ஏவிலேருந்து எத்தனை நெட்ஒர்க் அட்ரஸ் கொடுக்கலாம், கிளாஸ் பியில் எத்தனை நெட்ஒர்க் பாசிபிள், கிளாஸ் சியில் எத்தனை நெட்ஒர்க் பாசிபிள்ன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் அந்த நெட்ஒர்க் அட்ரஸ்ஸு. ஹோஸ்ட் அட்ரஸ்னால் எத்தனை ஹோஸ்ட் வந்து அந்த ஐபி அந்த கிளாஸ் ஏவில் பியில் சியில் ஒவ்வொரு கிளாஸ்லேயும் எத்தனை ஹோஸ்ட் அட்ரஸ் பாசிபிள்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் ஹோஸ்ட் அட்ரஸ். ஓகேங்களா? இப்போது கிளாஸ் ஏவிலும் பார்த்தோன்னா நல்லா பார்த்துக்குங்க, கிளாஸ் ஏவில் 8. ஓகேங்களா? எத்தனை நெட்ஒர்க் அட்ரஸ், ஹோஸ்ட் அட்ரஸ் 24, கிளாஸ் பியில் 16. அதே மாதிரி எது நெட்ஒர்க் அட்ரஸ் 16, ஹோஸ்ட் அட்ரஸும் 16, கிளாஸ் சியில் 24, இதில் 8. இதெல்லாம் இதை பாருங்க, இதில் ரெண்டு 32 32 வருதா, இத்தனை பிட்ஸாக தான் பிரித்து வச்சுருக்காங்க. இப்போது கிளாஸ் ஏவிலன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது 8னு சொல்கிறீங்களா, 8னா எதை சொல்கிறீங்கன்னா, இப்போது 10. எக்ஸாம்பிள்
10.0.0.1னா இது வந்து 8, ஓகேங்களா? மீதி இதுதான் 24. இப்போ தான் இதுதான் பிட்ஸு, இப்படி தான் பிடிக்கிறாங்க. கிளாஸ் பிக்கு ஒரு எக்ஸாம்பிள், 130.0.0.1னா இதில் ஃபஸ்ட்டு இது வரையும் இது என்ன சொல்கிறாங்க, நெட்ஒர்க் அட்ரஸ்ஸு, இது வந்து ஹோஸ்ட் அட்ரஸ்ன்னு சொல்கிறாங்க, அட்ரஸ்ன்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா? இப்போ கிளாஸ் சிக்கு ஒரு எக்ஸாம்பிள், 192.16.0.1, ஓகேங்களா? இதில் ஃபஸ்ட்டு மூணு வருது பார்த்தீங்களா, இதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா நெட்ஒர்க் அட்ரஸ், 24 நெட்ஒர்க் அட்ரஸ், ஓகேங்களா? இது இந்த லாஸ்ட் இந்த 1 இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஹோஸ்ட் அட்ரஸ், ஓகேங்களா? அது வந்து 8 இருக்கும். புரியுதுங்களா உங்களை இருக்கும்? இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் புரியுதா? சரி, ஓகே. இதில் எதாவது டவுட்ஸ்னால் கேளுங்கள். நிறைய பேருக்கு புரியாமல் இருந்தாலும் ப்ராப்ளமே இல்லை. உங்களை நீங்கள் என்னை பர்சனலாக கூட காண்டாக்ட் பண்ணிக்கலாம். என்னுடைய காண்டாக்ட் நம்பர் மெயில் ஐடி நான் இதில் போட்டுடுறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களோட சப்போஸ் உங்களுக்கு இந்த நோட்ஸோ இல்லைனா வந்து வேறு ஏதாவது மெட்டீரியல்ஸ் வேணும்னாலும் உங்களுடைய மெயில் ஐடியை கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் நேமையும் மெயில் ஐடியும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். என்னை நேராக கூட வந்து மீட் பண்ணலாம். நீங்கள் என்னுடைய ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸை நேரிலே சொல்லித்தரேன், ஓகேங்களா? ஃபஸ்ட் இது வந்து ஃபுல்லாக வந்து புரிய வைக்க முடியுமான்றது இது கஷ்டம்தான். இருந்தாலும் தெள்ளந்தெளிவாக சொல்லித்தரதுக்கு, அதுவும் ஃப்ரீயாக சொல்லித்தரதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். நீங்கள் எப்போ வேணால் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே, தேங்க்ஸ் வியூவர்ஸ். ஓகே, பாய்.